வணக்கம் ஐயப்பையா, உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயது இல்லை, ஆனால் ஒரு குட்டியாக உங்களுக்காக பர்த்டே பாட்டு பாடணும் ஆசைப்படுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஐயப்பையா, ஹாப்பி பர்த்டே டு யூ. உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய ஐயாவுடைய 91st பிறந்தநாள் சீரும் சிறப்புமாக எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் தேவகோட்டையில் நடைபெற்றது. ஸோ எங்கள் ஐயாவை பற்றி சொல்லணும்னா, அவர் மிகப்பெரிய ஒரு சினிமா ரசிகர். அதாவது எந்த அளவுக்கு அவர் ரசிகர்னா, பல படங்களுக்கு வந்து நான் சின்ன வயசில் என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. இப்போது தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் வந்து 3-4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து முதல் நாளே அந்த படத்தை வந்து பார்க்கணும். அவர் வந்து ஃபஸ்ட் டேவே அந்த படம் பார்க்கணும், அதுக்கப்புறமா வந்து 2nd பார்க்கணும். படத்தை பார்க்காம விடவே மாட்டார். அந்த அளவுக்கு அதி தீவிரமான ஒரு சாதாரண ரசிகர்னு சொல்ல முடியாது, மிக அதி தீவிரமான ரசிகராக தான் எங்கள் ஐயாவை நான் பார்த்துருக்குறேன். அதனால தான் நான் போன வருஷம் 90th ஒரு வாழ்த்து மடலில் வந்து சினிமாவில் வந்து எம்ஜிஆர், ரஜினி, சிவாஜி, கமல்ஹாசன், விஜய், அஜித் ரசிகர்களே உன்னிடம் மண்ணை கவிவிடுவார்கள், அந்த அளவுக்கு சினிமா ரசிகனாக உன்னை நான் பார்த்தேன், உன் போல் சினிமா ரசிகர்களாலே சினிமா இன்னும் குத்துயிரும் குலையுயிருமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு எழுதியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சினிமா ஃபேன்னு சொல்லலாம். அதே மாதிரி நடிகர் கமல்ஹாசன் ஆஃபீஸ்க்கு வந்து நான் பலமுறை போயிருக்கேன் அப்படின்னா, எங்கள் தாத்தாவும் கமல்ஹாசன் உதவியாளராக இருந்த டிஎன்எஸ் அவர்களும் கிளாஸ்மேட்ஸு. ஸோ எப்போல்லாம் வந்து எங்கள் தாத்தா வந்து சென்னைக்கு வராரோ, கமல் சார் ஆஃபீஸ்க்கு போகும்போது என்னை பல வாட்டி கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா, பெரிய பெரிய மனிதர்களோட வந்து மிக எளிமையாக சகஜமாக பழகுவாங்க அவர்கிட்ட. அதில் அவரோட தொடர்பு, அவருடைய குணங்கள் வந்து அந்த அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு பேரனாக பிறந்தது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அதே மாதிரி அவரை பற்றி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நாட்டுக்கோட்டை நகர விடுதிகள் இன்றைக்கி உலகமெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா, அவர் கடுமையான அவருடைய முயற்சி, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர்கள், பல மனிதர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால மதுரை நகர விடுதி இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. ராமேஸ்வரத்தில் இருக்க நகர விடுதி மிக சிறப்பாக இருக்கிறது. காசி நகர சத்திரம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லாரும் பயன்படுத்தலாம். இன்றைக்கி வந்து அவ்வளோ வந்து ஒரு அவ்வளோ நான் போயிருந்தேன் காசிக்கு போகும்போது, அவ்வளோ ஒரு அற்புதமாக வச்சுருக்குறாங்க. அப்போது இந்த மாதிரி மனிதர்கள்லாம், எங்கள் ஐயாவெல்லாம் நான் வந்து பல பேர்கிட்ட நன்கொடை வாங்கி அந்த நகர விடுதியை கட்டுறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து உலகமெல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுடைய நகர விடுதி வந்து திழைத்துவங்குது அப்படின்னா, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு எங்கள் ஐயா மாதிரி இருக்க ஒரு பல மனிதர்களுடைய முயற்சினே சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கு ஒரு சினிமா ரசிகரான அவருக்கு அவருடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னா, அவருக்கு ஒரு சினிமா, நானும் ஒரு சினிமாவில் வந்து நடிக்கணும், அதற்கான ஸ்கிரிப்டான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் வல்ல இறைவன் வந்து எப்போ உத்தரவு கொடுக்குறாரோ அதற்கான வேலைகள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் நினைக்கிறேன். அவர் வந்து மேலும் ஆரோக்கியத்துடன் அடுத்தடுத்த ஆண்டுகள் பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு வந்து 7 பிள்ளைகள், அதாவது 5 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். 5 பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்னு நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவருடைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து அப்சைட் டவுன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார் 5 முன்னாடி. அப்போது பார்லிமெண்ட், ராஜ்யசபா, லோக்சபாலாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், சின்ன வயசில் நிறைய அனுபவங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டே போகலாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ அவரோட சினிமா ரசிகரான அவருக்கு வந்து பல பிரபலங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ அந்த வாழ்த்து அனைத்து பிரபலங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். வணக்கம் மையப்பையா, 90th பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே ஐயப்பன் ஐயா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு 90 இன்னும் நீங்கள் சதம் அடிக்கணும். 100 வர வரைக்கும் நான் எவ்ரி இயர் உங்களுக்கு நான் விஷஸ் அனுப்புவேன்.
ஹாவ் அ கிரேட் இயர் அண்ட் விஷ் யூ வெரி 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 ஹாப்பி பர்த்டே ஐயா. வணக்கம் மையப்பன் ஐயா, வாழ்த்துறதுக்கு உண்மையிலே வயசு இல்லை தான், ஆனாலும் வாழ்த்தணும்னு ஆசைப்பட்றேன். சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. ஹாப்பி பர்த்டே. எந்த நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிம்மதியாக சந்தோஷமாக ஒத்துமையாக எல்லாரோடும் சேர்ந்து நீங்கள் நல்லா இருப்பீங்கப்பா. என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. வணக்கம்ப்பா. வணக்கம் மெய்யப்பையா, உங்களுடைய 90th பிறந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி உங்களோட ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை தெரியுங்கிறதும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்கு, கிடச்சிக்கிட்டே இருக்குங்கிறதும். மீண்டும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. மெய்யப்பையா அவர்களின் 90th பிறந்த நாளுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வணக்கம் மெய்யப்பையா, உங்களோட 90th பிறந்த நாள் வருதுன்னு கேள்விப்பட்டோம். ஹாப்பி பர்த்டே. வணக்கம் மெய்யப்பன் சார், இந்த சின்ன ஜெயந்தின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 90th பிறந்த நாள் காணும் மெய்யப்பா ஐயாவுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் உங்கள் ஆசீர்வாதங்கள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மெய்யப்பையா. வணக்கம், நான் நடிகர் சவுந்தரராஜா பேசுறேன். மெய்யப்பன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மெய்யப்பன் சார் பேரை சொல்லி நான் ஒரு மரம் நட்டு அதுக்கு அந்த விழாவை நான் சிறப்பளிச்சுக்கிறேன். மெய்யப்ப ஐயாவுக்கு அன்பு வணக்கம். உங்களோட வாழ்க்கையில் தான் சினிமா வாழ்ந்துட்டு இருக்கோம், சினிமாவில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் இந்த 90 தாண்டி, 100 தாண்டி பல்லாண்டு 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 பேரும் புகழோடு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ அந்த ஆண்டவனை நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். மெய்யப்பாய்யா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வணங்குகிறோம். வணக்கம், நான் வழக்கின் முத்துராமன் பேசுகிறேன். முதல்ல திரு மெய்யப்பையா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய 90th பிறந்த நாளில் அவர் மென்மேலும் நல்ல ஆரோக்கியம், நிரம்ப ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். திரு திரைத்துறை மென்மேலும் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து திரையரங்குகள் சென்று பார்ப்பதில்லை. தாங்கள் திரையரங்குகள் சென்று தங்களும் தங்கள் குடும்பத்தாரும் பார்ப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி திரு மெய்யப்பையா. மிஸ்டர் மெய்யப்பன் ஐயா, 90 பெரிய நம்பர். பட் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ ஃபார் லவ்விங் அஸ், தேங்க்யூ ஃபார் லவ்விங் சினிமா. ஹாப்பி பர்த்டே மெய்யப்பா ஐயா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வணக்கம் மெய்யப்பன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மெய்யப்பா ஐயா, உங்களுக்கு வந்து என்னோட வயசு இல்லை உங்களை வாழ்த்த, பட் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டேப்பா. ஐயா வணக்கம் ஐயா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுல நாங்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். ஏன்னா நீங்கள் எந்த படமாக இருந்தாலும் முதல் நாள் முதல் ஷோ பார்த்துருவீங்க. சினிமா மேலே உங்களுக்கு அளப்பரிய காதல் இருந்தது. வணக்கம் ஐயப்பன் ஐயா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நான் பாவ்னா. எனக்கு வாழ்த்து ஆப்வியஸ்லி வயசு இல்லை, அதனால உங்களுடைய பிளெஸிங்ஸ் நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஃபேமிலி பாருங்களேன், உங்களுடைய பர்த்டே அப்படிங்கறதுனால மீடியாவில் இருக்கிற நிறைய பேருடைய விஷஸ் வந்து உங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. குட் ஃபேமிலி. உங்களுடைய செஞ்சுரி நீங்க அடிக்கும் போது நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்க கூட வந்து கொண்டாடுறோம். மையப்பன் ஐயா, காமாட்சி அம்மன் கோயில் வாசல்ல உங்களுக்கு விஷ் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் சீக்கிங் யுவர் பிளெஸிங்ஸ். நமஸ்கார். வணக்கம் மையப்பையா, உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயதில்லை, ஆனால் ஒரு குட்டியாக உங்களுக்காக பர்த்டே பாட்டை பாடணும் ஆசைப்படுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மெய்யப்பையா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாய் மெய்யப்பன் சார், விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹலோ மெய்யப்பையா, என் பேர் டாக்டர் பழனியப்பன். யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருந்தனால எல்லாரும் என்னை யூடியூப் டாக்டர்னு நினச்சிக்கிறாங்க. நான் சத்தியமாக டாக்டர் தான், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஐ நோ நீங்கள் நம்புவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஐ விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. நீங்கள் சினிமாவுக்கு நிறையா பண்ணியிருக்கீங்க. நான் யூடியூப் சேனல்லே வந்து சினிமா டயலாக வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரியே எனக்கும் வந்து மூவின்னா ரொம்ப பிடிக்கும். ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி விஷ் யூ ஆன் அ ஸ்பெஷல் டே. ஐ கேன் வெயிட் டு சீ யுவர் 100th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அகே. மெய்யப்ப ஐயா அவர்களை மனதார வாழ்த்தி வணங்குகிறேன். ஐயா நீங்க எப்பவுமே ஆரோக்கியமா அற்புதமா கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சினிமாலாம் பார்த்துக்கிட்டு ஜம்முன்னு இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன்.
ஐயா நீங்க தொட்டது 90, நிச்சயம் தொடுவீர்கள் 100. சினிமாவை நேசிக்க உங்களை விட்டா வேற யாரு? உங்க வாழ்க்கை எப்பவுமே ஜோரு. Wish you a very very happy birthday மையப்பையா. மையப்பையா அவர்களுக்கு வந்து 91 வயது நிறைஞ்சு அவர் அடுத்த வருஷத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க போறாரு. ஐயா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களோட ஆசீர்வாதங்கள் உங்க குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, எங்க எல்லாருக்குமே கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நாம் தேவகோட்டையில் கட்டிக்கொண்டிருக்கும் சிவன் கோயிலுக்கான சிலைகள் அருணகிரி பட்டினத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டது. மீதமுள்ள சிலைகள் அவிநாசியில் செய்து வருகின்றனர். அவற்றையும் கூடிய விரைவில் எடுத்து வந்தவுடன் சிவன் கோயிலுக்கான கும்பாபிஷேக பணிகள் எல்லாம் வல்ல ஈசன் அருளால் வெகு விமரிசையாக நடைபெறும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.